Hi ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் my மை வேலைநூறு இந்த விடையில் நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா மத்திய அரசின் ரெண்டு திட்டங்கள் மூலம் ஒவ்வொருவருக்கும் நாலு லட்ச ரூபாய் இன்சூரன்ஸ் கிடைக்குது ஸோ அதை பற்றி நம்ம இதில் பார்க்கலாம் வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க இது போன்ற பல அரசு திட்டங்கள் மற்றும் வேலைவாய்ப்பு செய்திகள் எல்லாத்தையும் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ரெண்டு திட்டங்கள் மூலம் நாலு லட்ச ரூபாய் ஒவ்வொருவருக்கும் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க மத்திய அரசு முதல் திட்டம் பொறுத்த வரைக்கும் பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா ரெண்டாவது பொறுத்த வரைக்கும் பிரதான் மந்திரி ஜீ ஜோ ஜீவன் ஜோதி பீமா யோஜனா இந்த திட்டங்கள் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் என்னென்னா அறக்குறையாக தெரிஞ்சிருக்கலாம் என்ன லேசா கேள்விப்பட்டிருக்கலாம் என்னென்ன சுத்தமாக தெரியாமல் கூட இருக்கலாம் இந்த ஒரு வீடியோ போதும் உங்களுக்கு எல்லா டவுட்டும் கிளியர் ஆகிரும் ஸோ வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க ரொம்ப 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 முக்கியமான எல்லாருமே போட வேண்டிய ஒரு இன்சூரன்ஸ் இது முதல் திட்டம் பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா இந்த திட்டத்தின் மூலம் இருந்து எழுபது வயசு வரைக்கும் உள்ளவங்க இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இதுக்கான ப்ரீமியம் அமௌண்ட்டாக நீங்கள் வருஷத்துக்கு பன்னிரெண்டு ரூபா கட்டினா போதும் அதாவது ஒரு மாதத்துக்கு ஒரு ரூபா அதாவது வருஷத்துக்கு பன்னெண்டு ரூபா நீங்கள் கட்டினா போதும் இந்த திட்டத்தின் மூலம் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குது அப்படின்னா ஸோ ஆக்சிடென்ட் மூலமாக இறந்தால் ரெண்டு லட்ச ரூபா அவங்க உங்களுக்கு நாமினிக்கு கொடுத்துருவாங்க அதாவது நீங்கள் திட்டத்தில் சேரும்போதே உங்களோட வாரிசுதாரர் யார் உங்கள் நாமினி யார் உங்கள் ஒய்ஃபாக வேறு யாருமா நீங்கள் போடுவீங்க ஸோ அவங்களுக்கு அந்த ரெண்டு லட்ச ரூபா கொடுத்துருவாங்க ஆனால் உடல் உறுப்புகள் போனால் வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் கொடுப்பாங்க அதாவது ஒரு கண் இந்த மாதிரி போனால் ஒரு லட்ச ரூபா ரெண்டாக போச்சுன்னா ரெண்டு லட்ச ரூபா அந்த மாதிரி கண் காலு கை இந்த மாதிரி சொல்ல வருமா தான் இருக்குது பட் திட்டத்தை தெரிஞ்சுக்கோங்க இந்த ரூபா ஸ்கீம் மூலமாக விபத்தில் இறப்பு ஏற்பட்டால் விபத்தில் இது போனால் மட்டும் உங்களுக்கு வந்து பணம் கொடுக்குறாங்க நார்மலாக இறந்து போனவங்களுக்கு கிடையாது ரெண்டாவது திட்டம் பொறுத்த வரைக்கும் பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா இந்த திட்டத்தின் மூலம் நீங்கள் வந்து பதினெட்டுலேருந்து ஐம்பது வயசு வரைக்கும் உள்ளவங்க இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இதில் பொறுத்த வரைக்கும் இயற்கை மரணம் இன்னும் எப்படி இறந்திருந்தாலுமே அவங்க எப்படி இறந்திருந்தாலுமே அவங்களுக்கு வந்து இறக்கும்போது அவங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபா கொடுத்துருவாங்க ஆனால் இதற்கு வந்து முந்நூற்றி முப்பது ரூபா ஒரு வருஷத்துக்கு முந்நூற்றி முப்பது ரூபா நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும் பின்னாடி கேல்குலேஷன் எல்லாமே நான் சொல்கிறேன் நல் ரொம்ப ரொம்ப நல்ல திட்டங்க இது பின்னாடி நீங்கள் வந்து ரொம்ப பணம் ஒன்றும் பணம் கட்ட போகிறது இல்லை அதாவது இந்த ரெண்டு திட்டத்தை சேர்த்தா கூட ஒரு நாளைக்கு தொண்ணூறு பைசா அந்த ரேஞ்சில் தான் வரும் ஒரு நாளைக்கு ஒரு ரூபா கூட கிடையாது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு திட்டத்துலேயுமே எல்லோரும் சேர்ந்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது இன்னும் அபசகுணமாக பேசுகிறேன் அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது ஏன்னா வந்து இப்படி ஒரு திட்டம் இருக்குது அந்த நிலை ஏற்படும் போது அந்த சுச்சுவேஷனில் தான் அதோடய அருமை எல்லாருக்குமே தெரியும் இங்கே லட்ச லட்சமாக ஒன்றும் பணம் நம்ம கெட்ட போகிறது இல்லை கம்மியான அமௌண்ட்டு தான் கட்ட போகிறோம் அதில் வந்து கிடைக்கிற பலன் அதிகம் ஒரு சேஃப்டிக்காக தான் இங்கே நம்ம கட்ட போகிறோம் இந்த ரெண்டு திட்டத்துலேயும் நீங்கள் சேர்ந்துக்கலாம் ஒருத்தர் வந்து இந்த ரெண்டு திட்டங்களையும் சேர்ந்துக்கலாம் ஒரு தேசியமயக்கம் தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கணும் அதில் பாஸ்புக்கு ஆதார் கார்டு இதை வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் பன்னெண்டாவது ஸ்கீமில் முன்னூற்றி முப்பூரூவா ஸ்கீம் இந்த ரெண்டு ஸ்கீம்லேயும் நீங்கள் சேர்ந்துக்கலாம் எனக்கு தான் நிறைய அக்கௌண்ட் இருக்குது நான் ஒரு பத்து பன்னெண்டாவது ஸ்கீம் ஒரு இருபது முந்நூற்றி முப்பது ரூபா ஸ்கீம் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னா சேரக்கூடாது ஒருத்தர் ஒரு பன்னெண்டாவது ஸ்கீம் அண்டு ஒரு முந்நூற்றி முப்பது ரூபா ஸ்கீம் இந்த ரெண்டு ஸ்கீம்லையும் நீங்கள் சேர்ந்துக்கலாம் ஒரு வீட்டில் எத்தனை பேர் இருந்தாலும் எல்லாேருக்கும் நீங்கள் இதை சேர்த்து விடணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் கழிச்சு இருந்தால் சேர்த்துக்கலாம் பணம் எப்படி கட்டுவீங்க அப்படின்னா ஸோ உங்கள் வங்கி கணக்கில் இருந்து ஆட்டோமேட்டிக்காக வருஷத்துக்கு ஒருக்கா வந்து பணத்தை எடுத்துக்குவாங்க இந்த திட்டத்தோட டியூரேஷன் வந்து ஒரு வருஷம் அதாவது ஒரு வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு வருஷத்துக்கு ஒருக்கா பணம் எடுப்பாங்க ஜூன் ஒன்லேருந்து மே முப்பத்தொன்று ஸோ அந்த மே மாத கடைசியில் வந்து உங்களுக்கு பணம் எடுப்பாங்க அந்த சமயத்தில் உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் அந்த பணம் இருக்கணும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அவங்க எடுத்துக்குவாங்க இப்படியே ஒவ்வொரு வருஷமாக அவங்க எடுத்துக்கிட்டே இருப்பாங்க எப்போ வரைக்கும் தான் ஏன் நான் பணம் கட்டணும் சாகரம் வரைக்கும் பணம் கட்டணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பன்னெண்டரை ஸ்கீம் இருக்குல்ல பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா அதில் வந்து நீங்கள் எழுபது வயசு வரைக்கும் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க அது வரைக்கும் நீங்கள் கட்டிக்கலாம் அதுக்கு பிறகு திட்டம் க்ளோஸ் ஆகிரும் ஸோ அதுக்கு பிறகு உங்களுக்கு எதுவுமே கிடையாது அதே மாதிரி ரெண்டாவது முன்னூற்றி முப்பது ரூபா திட்டம் பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா இதுக்கு வந்து ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க ஸோ அது வரைக்கும் நீங்கள் கட்டிக்கலாம் அதுக்கு பிறகு இந்த திட்டம் வராது அந்த டைம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த திட்டம் க்ளோஸ் ஆகிரும் இடையில் வந்து நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் மே மாதம் போல் பணம் எடுப்பாங்க சொன்னோம்ல அந்த டைமில் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் சரியாக நீங்கள் பணத்தை வைக்கல அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதுவும் க்ளோஸ் ஆகிரும் ஸோ அதுக்கு பிறகு நீங்கள் பேங்க் போய் நீங்கள் மறுபடியும் பண்ணிக்கணும் பணத்தை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கரெக்டாக போயிட்டுருக்கோம் ஸோ அசம்பாவிதம் நடந்த பிறகு எப்படி பணம் அந்த அந்த ரெண்டு லட்ச ரூபாவோ அந்த எத்தனை லட்ச ரூபா அந்த பணத்தை எப்படி வாங்குறது அப்படின்னா ஸோ எந்த வங்கியில் வந்து நீங்கள் இந்த திட்டத்தை தொடங்கியிருக்கீங்களோ ஸோ அந்த பிரான்ச்சுக்கு போய் நீங்கள் தேவையான டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க டெத் சர்டிஃபிகேட்டு அது இதுன்னு ஸோ அதை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்களே எல்லாம் பணம் பெற்று தந்துடுவாங்க சுருக்கமாக பார்த்தா பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா பன்னெண்டு ரூபா ஸ்கீமு பிரதான் மந்திரி ஜீவன் ஜோ ஜோதி பீமா யோஜனா முந்நூற்றி முப்பது ரூபா ஸ்கீமு இந்த ரெண்டுத்துலையுமே சேர்ந்தால் நீங்கள் வந்து வருஷத்துக்கு முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து எடுக்கிற எடுப்பாங்க ஸோ ரெண்டுத்துலேயும் சேர்கிறது நல்லது என்னால் முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அட்லீஸ்ட் அந்த பன்னெண்டாவது ஸ்கீம் நாட்டும் நீங்கள் சேர்ந்துக்கோங்க ஸோ ரெண்டுத்துலையுமே ரெண்டு லட்சரூவா உங்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ பன்னெண்டரோ ஸ்கீமில் எழுபது வயது வரைக்கும் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது முந்நூற்றி ரூபா ஸ்கீமில் வந்து ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் பாதுகாப்பு இருக்குது பன்னெண்டாவது ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் ஆக்சிடென்ட் ஆனால் அதுலேருந்து இறந்தால் அப்போ தான் பணம் கொடுப்பாங்க நார்மல் இடத்துக்கு பணம் கிடையாது இந்த முன்னூற்றி முப்ப முப்பது ரூபா ஸ்கீமில் வந்து நீங்கள் எப்படி இருந்தாலுமே ஆக்சிடென்ட்டாக இருந்தாலும் நார்மலாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த இதில் அந்த பணம் கொடுத்துருவாங்க உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தர் ஆக்சிடெண்ட் ஆகி இறக்குறாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு வந்து பன்னெண்டாவது ஸ்கீமும் வேலை செய்யும் முன்னூற்றி முப்பது ரூபா ஸ்கீமும் வேலை செய்யும் ஸோ இதில் ஒரு ரெண்டு லட்சம் இதில் ஒரு ரெண்டு லட்சம் நாலு லட்சரூபா கிடைக்கும் ஒருவர் நார்மல் இல்லை இறக்குறாரு அப்படின்னா அவருக்கு முன்னூற்றி முப்பது ரூபா ஸ்கீம் மட்டும் தான் வேலை செய்யும் ஸோ அவங்க அவருக்கு வந்து ரெண்டு லட்ச ரூபா மட்டும் கிடைக்கும் இல்லைனா வேறு ஆக்சிடென்ட் ஆகி பார்ட்ஸ் இழந்திருக்காரு அப்படின்னா அவருக்கு வந்து பன்னெண்டரூவா ஸ்கீம் மட்டும் வேலை செய்யும் அதுக்கான ஒரு லட்சத்துலேருந்து ரெண்டு ரூபா வரைக்கும் கிடைக்கும் ஆனால் நீங்கள் கட்டின பணம் வந்து திரும்ப கிடைக்காது இது வந்து ஒரு சேஃப்டிக்காக தான் நீங்கள் எவ்வளோ பணம் கட்டிங்களோ பின்னாடி வந்து உங்களுக்கு திரும்ப கிடைக்காது நீங்கள் ஒன்றும் ரொம்ப கட்ட போகிறது இல்லை நான் ஒரு கணக்கு சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நீங்கள் பன்னெண்டு ரூபா ஸ்கீமில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பதினெட்டு வயசில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க ஒரு எழுபது வயசு வரைக்கும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு ஐம்பது ரூபான்னு வச்சுக்கோங்க ஐம்பது வருஷம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வருஷத்துக்கு ரூபா ஐம்பது வருஷத்துக்கு எவ்வளோ கட்டுவீங்க அறநூறுரூவா கட்டுவீங்க நீங்கள் எழுபது வயது வரைக்கும் மொத்தமாக சேர்த்தே வெறும் அறுநூறுவா எக்ஸ்ட்ரா ரெண்டு வருஷம்னு வச்சுக்கோங்கன்னா அறுநூற்றி இருபத்தி நாலு ரூபா நீங்கள் கட்டுவீங்க ஸோ திடீர்னு எதுவும் உங்களுக்கு அசம்பாவிதம் எதுவும் வந்துச்சுன்னா ரெண்டு லட்சரூவா கொடுக்குறாங்க அறுநூற்றி இருபத்தி ரூபா நீங்கள் எழுபது வயசு வரைக்கும் சேர்த்து அவ்வளோதான் கட்ட போகிறீங்க ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு 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 இது இருக்குது அதே மாதிரி முந்நூற்றி ரூபா ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் அதே ப பதினெட்டுலேருந்து நீங்கள் ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கட்டலாம் ஸோ அப்படி கெட்டிங்கனால கூட உங்களுக்கு பன்னெண்டாயிரூவா தான் நீங்கள் கட்டிருப்பீங்க நான் சொல்கிறது பதினெட்டு வயசுலேயே ஸ்டார்ட் பண்ணி போகிறவங்களுக்கு திடீர்னு நீங்கள் வந்து முப்பது வயசில் ஜாயின் பண்ணலாம் இன்னும் நாற்பத்தஞ்சு வயசில் ஜாயின் பண்ணலாம் இன்னும் ஐம்பது வயசில் கூட ஜாயின் பண்ணலாம் இன்னும் முப்பத்தஞ்சு வயசில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ அந்த வருஷத்தை பொறுத்து நீங்கள் வேணால் கே கேலுலேஷன் போட்டு பார்த்துக்கோங்க அதனால் என்னால் முடியும் அப்படின்னா முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை எனக்கு கால்குலேஷன் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும் ரெண்டு திட்டத்தையும் நீங்கள் ஒரே ஆள் சேர்ந்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அட்லீஸ்ட் பன்னெண்டு ரூபா ஸ்கீம் கட்டாயம் சேருங்க ஏன்னா வந்து நார்மலை விட ஆக்சிடென்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அதனால் ஒரு சேஃப்டிக்காக பன்னெண்டாவது ஸ்கீம் மட்டுமான்னு சேர்ந்துக்கோங்க முடிஞ்சால் ரெண்டு ஸ்கீம்லேயும் சேர்ந்துக்கலாம் எப்படி சேரணும் அப்படின்னா நீங்கள் ஒரு வங்கியில் வந்து அக்கௌண்ட் வச்சுருப்பீங்கல்ல ஸோ உங்கள் பாஸ்புக்கு ஆதார் கார்டு இந்த டீட்டெயிலாம் கொண்டு போய் அந்த பேங்க்கில் போய் எனக்கு இந்த பன்னெண்டாம் ஸ்கீம் வேணும் இல்லைன்னா முன்னிச்சு புறா ஸ்கீம் வேணும் அப்படின்னா அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு உங்கள் நாமினி யார் அப்படின்னு போட்டு நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு வந்துடலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் நெட் பேங்கிங் எதுவும் வச்சுருக்கீங்கன்னா உங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு உங்கள் ஃபோன் மூலமாக நீங்கள் பண்ணிக்கலாம் எந்த டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் சம்டைம்ஸ் எடுக்கலாம் அப்படின்னா கூட திரும்ப அவங்களே உங்களுக்கு கால் பண்ணுறாங்க ஆனால் வந்து வேலை நேரத்தில் கால் பண்ணிக்கோங்க ஒன்று எட்டு ஜீரோ ஜீரோ நானூற்றி இருபத்தஞ்சி நாற்பத்தி நாலு பதினஞ்சு